சத்குருவே சிவம். நம் பகவான் சத்குருநாதர் நம்ம ஃபுல்லா உலகத்தையே ரச்சித்துட்டு இருக்காரு. நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் கலைமகளும் குளவிருக்கும் ராத்திரி. நவராத்திரி சுபராத்திரி சொன்னேன், ஃபர்ஸ்ட் மூணு நாள் நவராத்திரியில், மூணு நாள் துர்கா இங்கியோட துர்கை அம்மன் வந்து மூணாவது நாள் முடியுது. நாளையிலேருந்து மூணு நாள் லக்ஷ்மி, அடுத்த மூணு நாள் சரஸ்வதி. நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் எல்லாம் சொல்லி குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸுகளோட கூடி வாழ்ந்து எல்லாரும் பாட்டு பாடி இந்த நவராத்திரி நம்மளை என்ன செய்ய வைக்குது, ஒத்துமையாக எல்லாரும் சந்தோஷமாக பாட்டு பாடுறோம், விதவிதமான நகைகள் ஆடைகள் உடுத்திக்கிறோம், சந்தோஷத்தில் எல்லாரையும் கூப்பிட்றோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம பக்கத்தில் பார்த்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லா விதமான வெத்தலை, பாக்கு, மஞ்சள், சீப்பு, குங்குமம், கண்ணாடி, வளையல் எல்லாம் வச்சு கொடுக்கணும், தாம்பூலம் வச்சு கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணும். எல்லாரும் நம்மளை வாழ்த்தணும், நம்மளும் அவங்கள வாழ்த்தணும். ஒவ்வொரு பெண்ணும் லக்ஷ்மி ரூபம். இந்த நவராத்திரியில் சுவாசினிகள், அதான் சுவாசினிகள். இந்த நவராத்திரி போது நம்ம மெயினாக கற்றுக்கிறது ஒற்றுமையாக இருக்கணும், நன்றி மறக்கக்கூடாது, கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி பகவானே, நன்றி நன்றி கடவுளே, அம்மனே தாயே, நன்றி நன்றின்னு. நம்ம இந்த அம்மனுக்கு வந்து நவராத்திரி, சிவபெருமானுக்கு சிவராத்திரி, அதே மாதிரி பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி. நவராத்திரி போது ஒம்பது நாளும் துர்கை அம்மன் வந்து தன்னோட சக்திகளை எல்லா சக்திகளும் ரூப மூலமா காமிச்சு நம்ம கோபதாபத்தை அடக்கி பத்தாவது நாள் விஜயதசமி எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் அதை அழிச்சிடுறாங்க. நம்ம கோபம், அப்புறம் என்ன சொல்றது இங்கிலீஷ்ல லஸ்ட் சொல்லுவோம், லஸ்ட்னா ரொம்ப ஆசைகள், கோபம், அப்புறம் பொறாமை, அப்புறம் அட்டாச்மெண்ட், அப்புறம் வந்து நம்ம தற்பெருமை, ஆணவம், பொறாமை, எல்லா மைகளும் நம்மளை வந்து அகல செய்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க அம்மனுங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம கோபத்தெல்லாம், கோபம் வரும், கோபம் வந்து எப்போ தெரியுமா வரும், ரொம்ப ஆசையாக இருக்கிற இடத்துல தான் கோபம் வரும்னு வாங்க. ஆனால் கோபத்தை வந்து நம்ம அடக்கிறதுக்கு கற்றுக்கணும். அனாவசியமாக கோபப்படக்கூடாது, யாரையும் சபிக்கக்கூடாது, யாரையும் சாபம் விடக்கூடாது. நம்ம வந்து நான் நவராத்திரியில் நம்மளை காம் டவுன் பண்ணி நம்ம எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்ந்துருக்கணும். நவராத்திரி பெண்களுக்கான பண்டிகை, பெண்கள் வந்து தேவிகளை அம்மனை துதித்து பாட்டு பாடி சந்தோஷமாக நாமஜபம் சொல்லி சந்தோஷமாக இருக்கிற வேண்டிய ஒம்பது ராத்திரிகள். அதனால் எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் உனேனு சொல்கிறேன், இவங்க கொடுத்தது அந்த கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டை மாற்றி மாற்றி கொடுக்காதீங்க, நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க. குங்குமம், மஞ்சள், கண்ணாடி, சீப்பு எல்லாம் வாங்கி வச்சு சுமங்கலிக்க அழகாக மனசார கொடுங்க. எல்லாரும் நம்மளை வாழ்த்தி சந்தோஷமாக நம்மளை வாழ வைப்பாங்க, மறக்காமல் அதை செய்யுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வர சுமங்கலிகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்க, முடிஞ்சால் சாப்பாடு போட்டு அவங்க பாடுறாங்க பார்த்தீங்களா, அதனால் அவங்களுக்கு நல்லா அவங்கள கவனித்து அனுப்புங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்த நவராத்திரிக்குள்ளே நிறைய நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் போடுவேன், டெய்லி போட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய வீடியோஸ். உங்களுக்கு தான் தெரியுமே, படி வைக்கிறதுக்கெலாம் எல்லாருக்கும் தெரியும், புல்லாகி புழுவாகி மரமாகி பல்லிதமாய் சிவபுராணத்தில் வராமல் கீழ்ப்படியிலேருந்து ஆரம்பிக்கணும். புல் பூச்சி ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, ஆறறிவு வரைக்கும் நம்ம வச்சு, அப்புறம் தெய்வங்கள், சித்தர்கள், அப்புறம் தேவர்கள் எல்லாம் வைக்கலாம். படிக்கட்டில் நம்ம இஷ்டத்துக்கு அழகாக படிய வைக்கலாம். அதே மாதிரி தான் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையும் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரையும் சந்தோஷப்பட வச்சு சிரித்த முகத்தோடு இருந்தோம்னா எல்லாம் தானாக நல்லா ஆயிடும் கடவுளோட அருளால். அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த நவராத்திரியில் நான் அடுத்த வீடியோலாம் போடுறேன். நம்ம சரஸ்வதி பூஜை எல்லாமே போடுறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன், நேர்மையாக, ஸ்டே பிளஸ்ட்.